ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஓடினா என்ன, பிசிஓடி இருந்தா அதை எப்படி நம்ம கியூர் பண்ணலாம், நார்மலாகவே நம்ம எப்படி கியூர் பண்ணலாம், என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான், ஸோ யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன்ஸ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். This could be good for me. Lately I was feeling like I ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸ் ஹேர் ரிமூவல் அந்த வீடியோலேயே வந்து பிசிஓடினா என்ன, பிசிஓஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். பட் பிசிஓடி அப்படிங்கிறது, அது பார்க்காதவங்களுக்கு பிசிஓடி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து ஜென்ஸுக்கு வரக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு அதிகமாக சுரக்கிறதுனால தான் இந்த ஒரு டிசீஸ் நமக்கு வர்றது. அது தேவையான அளவில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, பட் அதிகமாக அது ஒரு இதாகும்போது அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக நம்ம உடம்புல வர்றப்ப என்ன ஆகுது, அது பிசிஓடியாக மாறுது. இது வந்து இந்த பிசிஓடி அப்படிங்கிறது இல்லை பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பிசிஓடி பிசிஓஎஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு சீரியஸானது தான். ஏன்னா அது ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்ல க்யூர் பண்ணலாம், மெடிசின்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம கட்டாயம் அதை க்யூர் பண்ண முடியும். பட் நம்ம அதை வந்து ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் சர்ஜரி அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லே நம்ம வந்து அதை க்யூர் பண்ணுறது எப்படி, அதனால் அது வந்து எப்படி நம்ம உடம்புல அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும், நமக்கு அதனால என்ன பாதிப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் ஆகும். இது வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு உண்டானது. கட்டாயம் வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 10 days பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும், லேட் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து 15 days ஆகும், அதுக்கப்புறம் வந்து 1 month ஆகும், சிலவங்களுக்கு 2 months வரைக்கும் வராது, சிலவங்களுக்கு வந்து 3 months வரைக்கும் வராது. நம்ம வந்து காலேஜ் படிக்கிறோம் இல்லை நம்ம ஸ்கூல் ஏஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், என்ன பண்ணோம்னா சம்டைம்ஸ் வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வர்றவங்களுக்கு வந்து அப்டோமன் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், ஃபர்ஸ்ட் 2 days இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த வாட்டி இந்த மந்த் வரல, ஸோ நமக்கு அப்டோமன் பெயின் இருக்காது, அப்படி இல்லை நமக்கு வந்து அன்ஈஸியாக இருக்காது, நம்ம ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம இதை கண்டுக்கவே மாட்டோம். பட் இது நமக்கு எப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஆஃப்டர் மேரேஜ் வந்து இது ஒரு ப்ராப்ளமாக ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து பேபி ஃபார்ம் ஆகிற டைமில் இது வந்து ப்ராப்ளம் அதிகமாகும். லேட்டாக ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப லேட் ஆகும், குழந்தை இல்லை, குழந்தை வந்து ரொம்ப தள்ளி போகும், பட் வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது தான் சொல்லுவாங்க பிசிஓடி சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து லேப்ரோஸ்கோப்பி ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ சர்ஜரி பண்ணணும், உடனே உங்களுக்கு பேபி வேணும்னா நீங்கள் கட்டாயம் சர்ஜரி பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய மெடிசின்ஸு, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ காலேஜ் படிக்கிறீங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லை பிஃபோர் மேரேஜாக நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹாஸ்டலில் இருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து போய் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பாருங்கள், என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எதனால உங்கள் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது, எதனால உங்கள் பீரியட் லேட் ஆகுது, சம்டைம் தைராய்டு இருந்தாலும் பீரியட்ஸ் லேட் ஆகும். ஸோ என்ன ப்ராப்ளம், பிசிஓடியா இல்லை தைராய்டா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து, எதனால இந்த பீரியட் வந்து லேட் ஆகுங்கிறத நீங்கள் வந்து பிஃபோராகவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறது உடனே வந்து மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பிஃபோர் மேரேஜ் எல்லாம் வந்து உடனே மெடிசின்லாம் கொடுக்க மாட்டாங்க. உடனே மெடிசின் எடுத்துக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. அதுக்கு நிறைய நம்மளோட நிறைய நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றினாலே போதும், ஈஸியாக நம்மளால் இந்த பிசிஓடியை வந்து க்யூர் பண்ண முடியும். பட் நான் இதெல்லாம் வந்து சொல்கிறது என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த பிசிஓடினால் என்ன சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வரும், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது பிசிஓடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து நம்மளோட ஃபேஸில் நிறைய தேவையில்லாத ஹேர் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல ஈவன் இங்கெல்லாம் கூட நிறைய ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கும்.
சிலவங்களுக்கு வந்து குட்டி குட்டி பேபி ஹேர் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே இருக்கும், அது கிடையாது. சடனாக வந்து நம்மளோட பீரியட்ஸ் இரெகுலர் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளோட ஃபேஸில் வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போவே வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும் சம்திங் நம்மளோட பாடியில் ஏதோ ஹார்மோன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேஸில் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி பிளாக் மார்க்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் இந்த பிசிஓடினால. சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து பிசிஓடி வந்து சிவியராக இருக்கும், சிலவங்களுக்கு ஸ்டார்டிங்காக இருக்கும். சிவியராக இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த மார்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட பிரெஸ்டில் வந்து ஹேர் க்ரோத்தை வர ஆரம்பிக்கும். நம்மளோட மெயின் வந்து வெயிட் கெயின், நம்ம வந்து வெயிட் அதிகமாக போடணும். ஆனால் நம்ம வந்து கம்மியாக தான் சாப்பிட்ருப்போம். கேட்டால் சொல்லுவாங்க, இல்லையே நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லை, நம்ம மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றேன், டின்னர் கூட நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன், இல்லை நான் ஒரு ரெண்டு பிரெட்டு தான் சாப்பிடுவேன், நான் நைட்டு வந்து நான் ஹாஸ்டலில் இருக்கேன், நான் ரெண்டு பிரெட்டு தான் சாப்பிட்றேன், நிறைய சாப்பிட்றது இல்லை, ஆனால் என் வெயிட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து பிசிஓடியோட ஒரு சிம்டம்ஸ் தான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு காலில் ஹேர் க்ரோத்து, எப்போவும் இருந்த ஹேர் க்ரோத்தை விட அதிகமாக ஹேர் க்ரோத்து இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். உங்களோட ஹேர் வந்து ஹேர் ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆகும். டேண்ட்ரஃப் இருக்காது, ஆனால் வந்து உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பட் சேம் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சேம் ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கட்டாயம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த பிசிஓடி இருக்குது அப்படிங்கிறத எப்படி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சம் ஹார்மோன் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஹார்மோன் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து கட்டாயம் வந்து நமக்கு சோனார் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிசிஓடி இருக்குது, நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணணும், இல்லை வந்து மெடிசின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்தளவில் நீங்கள் வந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லே வந்து நீங்கள் பிஃபோர் மேரேஜாக இருக்கீங்க இல்லை ஆஃப்டர் மேரேஜாக இருக்கீங்க அப்படின்னா கூட எடுத்த உடனே மெடிசின் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். மெடிசின் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மெட்ஃபாமின் அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கிற அந்த மெடிசின்ஸை தான் நமக்கு தருவாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த டேப்லெட் தான் கொடுப்பாங்க. நம்ம அது எடுக்கும்போது அந்த டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப டயர்டாகும். நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் அந்த டேப்லெட் சாப்பிட்ருக்கேன். எனக்கு பிசிஓடி ஸ்டார்ட் ஆன டைமில் டாக்டர்ஸ் கிட்ட போனப்ப அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, வந்து உடனே வந்து ஈவன் இந்தியாவில் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் தான் கொடுத்தாங்க. மெட்ஃபார்மின் டேப்லெட், அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளோட பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு 26 டேஸ்க்கு வந்து ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ரெகுலராக டெய்லி அந்த டேப்லெட் சாப்பிடணும். ரொம்ப கொடுமை அதெல்லாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. டெய்லி வந்து ஏதோ ஒரு பெரிய டிசீஸோட ஒரு பேஷண்ட் மாதிரி நம்ம வந்து அந்த மெடிசின்ஸ் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கணும். இந்த டயபெட்டிக் இந்த சுகர் டேப்லெட் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால, ஏன்னா ஒரு இது வந்து ஒரு இன்சுலின் மாதிரி தான், உள்ள ஒரு ஹார்மோன் அதிகமாகிறதுனால தான் இந்த பிசிஓடி. ஸோ நம்ம இந்த டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்மளை அறியாமலே நம்ம டயர்டாகும், இரிட்டேட். நம்ம கிட்ட யாராவது வந்து ஏதாவது பேசுறாங்கன்னா அவங்கள கொல்ல போற மாதிரி ஒரு மாதிரி, நம்ம வந்து அவங்க நார்மலா தான் ஏதாவது பேசுவாங்க, ஆனா நமக்கு வந்து நம்மளோட பாடியில இந்த மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம ரொம்ப இரிட்டேட் ஆகும், ரொம்ப டயர்டா இருப்போம். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கலி நம்ம டயர்டா இருக்கும்போது நம்ம கிட்ட யாராவது வந்து ஏதாவது சொன்னாலே நம்ம வந்து ரொம்ப கடுப்பாகும், ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ இதுல ஆஃபீஸ் ஒர்க் போறவங்க இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல் காலேஜ் போறவங்களா இருந்தாலும் நமக்கு வந்து டெய்லி போயிட்டு வர்றது எல்லா டயர்டும் சேர்ந்து இந்த டேப்லெட்ஸும் எடுக்கும்போது நம்ம ரொம்ப டயர்டாகும், அடிக்கடி டிசி ஒரு மாதிரி. இந்த டேப்லெட் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சடனாக வந்து சுகர் லோ ஆகும். சம்டைம்ஸ் இந்த டேப்லெட் நீங்கள் நைட் எடுத்திருக்கீங்க, காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னா, உங்கள் சுகர் லோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்கும், அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால உடனே வந்து அந்த மெடிசின்ஸை எடுக்காம நமக்கு அது நார்மலா என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள்ல நம்ம அதை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம்,
இந்த பிசிஓடி வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். சிலவங்களுக்கு வந்து ரெண்டு ஓவரியும் வந்து ஃபுல்லாவே வந்து அந்த பிசிஓடி ஃபுல்லாவே அப்படி கவர் ஆகி இருக்கும். என்ன சொல்றேன்னா, அந்த தேன் கூடெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தேன் வந்து அந்த தேன்கூட்டுல எப்படி இருக்குமோ அது மாதிரி சுத்தி, அது வந்து இந்த பிசிஓடி அப்படிங்கிறது நீர்க்கட்டி. ஸோ இந்த நீர்க்கட்டி வந்து அப்படி பபிள்ஸ் பபிள்ஸா நம்மளோட ரெண்டு ஓவரியும் வந்து கவர் ஆகி அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கருமுட்டைகளை அது வளர விடாது. ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பேபி ஃபார்ம் ஆக லேட் ஆகுறதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ். இது வந்து கருமுட்டையை வளரவே விடாது. கருமுட்டையை வளர்ந்தாதான் வந்து அது ரப்சர் ஆகி அதுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல்லாவே ஓவரி ஃபுல்லா சுத்தி இருக்கும்போது கட்டாயம் அங்க உள்ள வந்து எந்த ஃபங்க்ஷனும் நடக்க இந்த பிசிஓடி சம்மதி விடாது. ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பேபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாக்குறப்ப ஃபுல்லாவே பிசிஓடியா இருக்கு அப்படின்னா, கட்டாயம் ஃபர்ஸ்ட் டாக்டர் சொல்லிடுவாங்க சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து நீங்க பண்றது நல்லது, ஏன்னா வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடும், பீரியட்ஸ் வந்து பீரியட்ஸே வராது. சிலவங்களுக்கு வந்து 6 மந்த் வரைக்கும் பீரியட்ஸே வராது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது நீங்க கட்டாயம் லேட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க அது வந்து உங்களோட டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, உங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணால் இதாகும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப 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 டைம் ஆகும். இன்னொன்று வந்து அவ்வளோவும் அடைச்சி இருக்கும்போது கட்டாயம் நம்ம வந்து அந்த நீர்க்கட்டிகளை உடச்சி விட்டால் மட்டும்தான் திரும்ப அடுத்த நமக்கு ஏன்னா நம்ம வந்து சிலவங்களுக்கு வந்து லேட் மேரேஜாக இருக்கும், இல்லை வந்து மேரேஜ் முடிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கும். ஸோ ஏஜ்டு போயிட்டு இருக்கும்போதும் நம்மளோட ப்ரெக்னன்சியில் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சொல்கிறதையும் நீங்கள் கட்டாயம் கேட்கணும். அவங்க கொடுக்குற மெடிசின்ஸும் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை க்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் மிஸ்டேக்னால இந்த பிசிஓடி வருது, நம்ம என்னெல்லாம் வந்து எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறதுனால இந்த பிசிஓடி வருது அப்படிங்கிறது, இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து கல்ஃபில் வந்தப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஆகும், இப்போ நம்ம வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு ஆல்ரெடி டயர்டில் இருப்போம், வந்தோடனே பசிக்கும், என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நான் கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்கும், வர்றப்பவே வந்து அந்த ஒரு நமக்கு நான் வந்து ரொம்ப அடிக்ட் காஃபி அப்படின்னா, வந்து காஃபிக்கு ரொம்ப 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 அடிக்ட்னா. ஸோ எனக்கு வரும்போதே வந்து வண்டியில் வரும்போதே போனோன்னு ஒரு கப் காஃபி குடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே நான் வருவேன். ஸோ வந்ததும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு வித் ஜாம், இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஏன்னா நம்ம டியூட்டி போயிட்டு வரோம், டயர்டாக இருக்கும், எப்போ அதுக்கப்புறம் நைட் டியூட்டி வேறு, ஸோ எப்போ தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். அதனால் ஏதாவது சாப்பிட்டா தானே தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலே வந்து என்னென்னா ப்ரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது, வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு ப்ரெட்டு சாப்பிட்டு நல்ல தூங்குறது, தூங்கிட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து ஸ்கிப்பு. ஈவினிங் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொட்டீன் என்ன, அகைன் சேம் காஃபி அண்ட் ப்ரெட். ஸோ இது என்ன ஆகும், நம்ம உடம்புல எந்த ஹெல்த்தி ஃபுட்டும் இல்லை. ஸோ வெறும் காஃபி வித் சுகர், ஜாம் வித் ப்ரெட்டு, ப்ரெட்டு ஒயிட் ப்ரெட்டு. ஸோ என்ன ஆகும், நல்லா சாப்பிட்டு நம்ம வந்து டியூட்டிக்கு போயிடுறது. ஃப்ரூட்ஸ் இல்லை, ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை, ஃபிஷ் எடுத்துக்கிறது இல்லை, ஸோ எந்த ப்ரோட்டீனும் இல்லை, வெஜிடபிள்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காமல் இது வந்து ரெகுலராக நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் எவ்ரிடே வந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம். எப்போவாவது ஒரு வாட்டி தான் மத்தியானம் வந்து கொஞ்சம் லேட்டாக தூங்குறோம் அப்படின்னா மத்தியானம் கொஞ்சமாக லஞ்ச் சாப்பிட்றது, இல்லை அப்படின்னா இந்த மார்னிங் நைட்டு இந்த ரெண்டு டைமும் இந்த ப்ரெட்டும் காஃபி, ரெண்டு கப் காஃபி டெய்லி கட்டாயம் இருக்கும், அது கூட வந்து இந்த ப்ரெட், இதுதான் வந்து ரெகுலர் ஃபுட்டு. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து எல்லாரும் வந்து என்னன்னா வேலைக்கு போகிறதுனால ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, காலையில் இந்த ப்ரெட்டுக்கு பதிலாக என்ன ஆகும், காலையில் வந்து ஏதோ சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டு போவீங்க, இல்லை வந்து என்னென்னா ஒரு கப்பு காஃபி இல்லை டீயோட முடிச்சிருவீங்க, மத்தியானம் வந்து ஆஃபீஸில் கேன்டீனில் ஏதாவது பர்கர் பீஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு ஏதாவது ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க, ஆஃபீஸ் கேன்டீன் சம்திங் எங்கேயோ சாப்பிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்து இப்போ ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஏதாவது வெளியே போயிட்டு இல்லை ஏதாவது ஜங்க் ஃபுட்டு இல்லை ஏதாவது ஃப்ரை ஆயிலி ஃபுட் இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ கட்டாயம் இது வந்து நமக்கு வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே இது வந்து ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இதாகி நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து
இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம பாடியில் இது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயம் பிசிஓடி வந்து அதிகமாகுமே தவிர கம்மியாகாது. ஸோ நம்மளோட உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், எல்லாம் ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வேணும். பட் நம்ம எதுவும் சாப்பிடாமல் இது மட்டும் சாப்பிட்டுட்டு, அதுவும் குட் ஃபேட் வேணும், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கட்டாயம் பிசிஓடி இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகாது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நான் பண்ணிட்டு எனக்கு பிசிஓடி அதிகமாகி இரகுலர் பீரியட் ஆனப்போ அதான் தெரிஞ்சுது, ஓகே பிசிஓடி அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இன்னும் அதிகமாகும். ஸோ இதை எப்படிலாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமானதுனால நிறைய வந்து ஸ்ட்ரகிள். பட் அந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்மளோட பாடியில் வர்ற சேஞ்சஸ், நமக்கு வர்ற நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது கட்டாயம் அது வந்து நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் வந்து முன்னாடி இதை வந்து மாற்றுறதுக்காக என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பட்டோமோ அது எதுவுமே நமக்கு வந்து பெரிய விஷயமாவே தெரியாது. எல்லாமே சின்ன ஒரு விஷயமா இவ்வளோதான் பண்ணியிருக்கோம், பட் இவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம எதனால பிசிஓடி வருது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், பண்ணால் நம்மளால் பிசிஓடியை நார்மலாக க்யூர் பண்ண முடியும், நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும், அதனால தான் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய வந்து பேசுகிற மாதிரியே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி இல்லை நீங்கள் பாதியிலே பார்க்காம விட்டீங்கனாலும் எந்த யூஸும் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் டேக் கேர், பை.